நீஃபிலிமலைய நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக், என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு விமர்சன விவாத நிகழ்ச்சியில் பார்க்க போகிற படம் சட்டம் என் கையில். சட்டம் என் கையில் உங்கள் இயக்குனர் படம், அவரோட பழைய படங்கிறனால டக்குன்னு அடிச்சிட்டீங்க. இல்லைன்னா ஒரு செகண்ட் யோசிப்பீங்களே போதும் டைட்டில் சொல்கிறதுக்கு. அதுவும் அந்த படம், பழைய படம் நான் பார்த்துருக்கேன். கமலஹாசனும் சரத்குமாரும் சூப்பரான படம். ஆனால் அதுக்கு டைட்டில் தவிர வேறு எது சம்மந்தமும் இல்லை. போலீஸ் சம்மந்தப்பட்ட கதை தான். என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் ஒரு காரை ஏற்றி ஒருத்தனை அடிச்சு கொண்டுடுறாரு. அவனை தூக்கி போட்டுக்கிட்டு போகிறாரு. போகிற வழியில் போலீஸில் மாட்டுறாரு. போலீஸ்காரங்க கூட்டு போய் வச்சு லாடம் கட்டுறாங்க. அப்பப்போ அடிக்கிறாங்க போகிறவன் வரவன்லாம். ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இவரே பிளான் பண்ணி வந்திருக்கிறாரு. ஏன் வந்திருக்கிறாரு, எதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா, போலீஸ்காரர்களும் இன்னும் சிலரும் செய்த அயோக்கியத்தனங்களை தோலுரித்து மக்களுக்கு காட்டிட்டு அவங்களுக்கு போலீஸ்காரங்கக்கிட்டே தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த பிளானை பண்ணியிருக்கிறாரு. புதுமையான முயற்சி. இது எதுவுமே யாருக்காக பண்ணுறாரு, என்னத்துக்காக பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. சஸ்பென்ஸ் போயிடும். இவ்வளோ சொன்னதே கொஞ்சம் சஸ்பென்ஸ் போயிருக்கும். ஆனாலும் இல்லை, இது வந்து சஸ்பென்ஸ் படம் தான். ஆமாம், கதை சொல்லாமல் பார்த்தது நல்லா இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆனாலும் இந்த லெவல் சொல்லலாம். நம்ம என்ன, இது ராவாதான சொல்கிறோம். போலீஸ்காரங்கள்ட்ட இவராக போய் சிக்கிறாரு. சிக்கிறதுக்கு காரணம் ஒரு விஷயம் என்ன, அதுதான் கதை இந்த படத்தில். சதீஷ் உண்மையாகவே, சதீஷ் வந்து சில இடங்களில் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தெரிஞ்சாலும் பல இடங்களில் இந்த கதைக்கு தேவைப்பட்டதை கரெக்டாக கொடுத்துருக்கிறாரு. நம்ம மெச்சூர்டாக பண்ணியிருக்கிறார், அதை சொல்லணும். அதே மாதிரி உண்மையாகவே அதுவும் இந்த தன்னை வந்து ஒரு அண்ணனாக கருதுகிற ஒருத்தங்களை இழந்துட்டு அவர் படுற தவிப்பு, அதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அதே மாதிரி போலீஸ்காரங்கள்ட்ட மோதுறப்ப காட்டுற ஆக்ரோஷம், அடி வாங்குறப்ப படுற அவமானம், எல்லாமே அசத்தலாக இருக்குது. கரெக்டாக. அதே மாதிரி இந்த அஜய் ராஜ், அவர் வந்து போலீஸ் காரரா, நல்ல போலீஸ்காரரா அழகாக நடிச்சிருக்கிறாரு. கெட்ட போலீஸ்காரரா பாவல் நவகீதன், நிறைய படங்கள் நீங்கள் ரஞ்சித் படம் எல்லாத்துலேயும் இருப்பார். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்கிறாரு. ஓகேங்களா? மைம் கோபி, இவங்களுக்கெல்லாம் மேலதிகாரியா இன்சா, இவங்க ரெண்டு பேரும் சப் இன்ஸ்பெக்டர். அதில் கூட அழகாக ஒரு கேம் இருக்கும். ஒருத்தர் வந்து பதவி மூலம் உயர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆனவர், ஒருத்தர் வந்து படிச்சுட்டு நேரடியாக டிகிரி முடிச்சுட்டு சப் இன்ஸ்பெக்டர் ஆனவர். ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளால அந்த ஈகோ. இவர் போய் அவனை டீ எடுத்துகிட்டு வாம்பாரு, அவன் மாட்டினோடனே இவர் என்ன வச்சு செய்கிறாரு. மைம் கோபி இவங்க ரெண்டு ஃபஸ்ட்டு போலீஸை காவந்து பண்ண நினைப்பார், அதுக்கப்புறம் மீடியாவுக்கு தெரிஞ்சோடனே டக்குன்னு மாறிடுவார். அதுமாதிரி ரித்திகா அந்த பொண்ணு, கேபிஒய் சதீஷ் அழகாக பண்ணியிருக்காப்புல அந்த கேரக்டர். அதுமாதிரி வித்யா பிரதீப், அவங்க வந்து ஒரு ரெண்டு சீன் வந்து போகிறாங்க, நல்லாயிருக்காங்க. பவா செல்லத்துறை போலீஸ் ஏட்டா கிடைக்கிற கேப்பில் லஞ்சவங்க பாருங்க, அம்சமாக இருக்கும். அதுமாதிரி ராமதாஸும் அதே கேரக்டர் தான், ரெண்டு பேரும் தான். ஈ ராமதாஸ் செத்து போயிட்டாரா, அமர்ந்த அமரர் ஈ ராமதாஸ் ஆர்கே செல்லுமணி கதையில காலிலிருந்து நிறைய நடித்தார். அவர் நல்லா நடித்து கொஞ்சம் சம்பாதிக்கிற காலத்தில் இறந்துட்டார். அதனால் உண்மையாக நல்ல நடிப்பு. அஜய் தேசாய் இவங்க எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து பரத்வாஜ், முரளிகிருஷ்ணன், ஆனந்த கிருஷ்ணன் சண்முகம் அண்டு ஸ்ரீராம் சத்திய நாராயணன் இவங்கெல்லாம் சேர்ந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இந்த படத்துக்கு வந்து நம்ம சதீஷோட மைத்துனர் சாட்சி, அவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். வேற லெவலில் ஒரு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க, வித்தியாசமாக இருக்கு. நல்ல வேலை செஞ்சிருக்காரு. சட்டம் என் கையில்னு சட்டத்தை சதீஷ் தன் கையில் எடுத்துக்கிறாரு. ஏன் எடுத்துக்கிறாரு, எதுக்கு எடுத்துக்கிறாரு, நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்கள். உண்மையாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவம். உங்களுக்கு சஸ்பென்ஸ் த்ரில்லர் பிடிச்சவங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக பிடிக்கும். இப்போ என்னென்னா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இந்த மலையாள படம் மாதிரி ஒரு மேக்கிங் ஸ்டைல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல கொஞ்சம் விறுவிறுப்பு பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதேமாதிரி அந்த கேமராவை மறைக்கிறதுக்காக லாரியை கொண்டு வந்து நிறுத்து, அதுதான் எனக்கு ஒரே ஒரு விஷயம். இந்த கேமராமேன் பிஜி முத்தையா, அவர் வந்து நல்லா பண்ணியிருக்கிறாரு, நல்ல நல்ல படங்கள் பண்ணவர். அவர் வந்து அடிக்கடி இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளார இந்த போலீஸ்காரங்க போகிறப்ப பேக்குக்கு கேமரா வைக்கிறது மட்டும் கொஞ்சம் நெருடலாக இருந்தது. என்னடா இதை நிறையா வருது. அதுதான், அது ஒரு குறை. அது மலையாள இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லருக்கு தேவையான அத்தனை கதையும் இருந்தது. க்ரைம் த்ரில்லர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த படம். இதுக்கு வந்து நான் மலையாள படம் மாதிரி கொஞ்சம் பாணியில் பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருந்திருக்கும். ஆனாலும் சட்டம் என் கையில் சலிப்பு தராது, சலிப்பு தட்டாது அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.